இது துரதிருஷ்டவசமானது. இந்த மாதிரி கமெண்ட் வந்து துரதிருஷ்டவசமானது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாறு தெரிந்தவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். இன்னைக்கு வந்து வரலாறு தெரியலன்றீங்களோ? நான் சொல்வது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு நிச்சயமாக அண்ணா திமுகவை ஸ்டாலினை இப்படி பேசுவதை எந்த பாரதிய ஜனதா கட்சி தோணும் ஏற்றுக்க மாட்டாங்க. சார், உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு என்று காலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27-30 தேர்தல்னு அறிவிச்சிருக்காங்க. ஊரக பகுதிகளுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தல், நகர்பகுதிகளுக்கு பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை கடந்த காலங்களில் நடந்திருக்கா இந்த மாதிரி ஒரு முறை? இப்போ இதை அறிவிச்சிருக்கிறத நீங்கள் பாஜக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது தமிழ்நாட்டில் இது முதல் முறை. வேறு சில மாநிலங்களில் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஏன் இப்படின்றத மாநில தேர்தல் ஆணையம் விளக்கலை. எதற்காக இப்படி நடத்தணும், இதனால் எவ்வளோ பண விரயமாகும், அதே மாதிரி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்குது பாருங்கள், பாதுகாப்பு காவல்துறையெல்லாம் இந்த மாதிரி அடுத்த முறை நகரப்புறம் நடக்கும்பொழுது அதுக்கு தனியாக ஏற்பாடெல்லாம், பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் செய்யணும். இது எதனாலங்கிறத தமிழக தேர்தல் ஆணையம் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு தான் தெரியுது நான் பார்த்த வரைக்கும். இது தேர்தல் ஆணையம் இப்படி செய்வதிலேயே ஒரு சந்தேகம் இருக்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு 5ஆம் தேதி வரப்போகுது. அதனால் முன்னாடியே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்பொழுது இன்னொரு 4 பாயிண்ட் சேர்த்து நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணும்போது பாருங்கள் இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்டே வாங்கிறதுக்கான முயற்சியாக என்ன அப்படின்னு தெரியல. இதில் எனக்கு தெரிந்து ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இதில் சேர்ந்தே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ என்கிற சந்தேகம் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் உச்சநீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது இந்த 9 மாவட்டங்கள் மறு வரையறை செய்யலை, அதனால் அது செய்த பிறகு தேர்தல் அனௌன்ஸ் பண்ணணும் தேதியை அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. வெளியில் வந்து பத்திரிகையாளர் மத்தியில் பேசும்பொழுது நாங்கள் தயார் தேர்தல் சந்திப்பதற்கு தயார்னு பேசுகிறாங்க. இங்கே எப்படி சொல்கிறாங்க நீதிமன்றத்தில் இப்போ நடத்தக்கூடாதுன்னுலாம் சொல்கிறாங்க. இது திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் தோல்விக்கு பிறகு அஞ்சுகிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. தேர்தலை சந்திக்க அதிமுக கூட இந்த அரசாங்கம் சீரியஸாக இருக்குதா என்பது தெரியல. ஏன்னா உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் முன்னவே கூட சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் செஞ்சு நீங்கள் தேர்தலை நடத்துங்கன்னு சொல்லும்பொழுது ஒன்றுமே செய்ததாக தெரியல. அது கூட பாருங்கள் நீங்கள் சொன்னீங்க இவங்க செய்யலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு யாராவது தடை வாங்கிடுவாங்களோ, வாங்கணுமோ அப்படிங்கிறது வாங்கணும் என்பதற்காக கூட பண்ணாங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் எங்களுக்கு தெரிந்தது இது இன்னைக்கு இருக்கிற இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது சரியான முறையா? நீங்கள் தடைகள்லாம் போகிற நாங்கள் தேர்தலை மத்திய அரசாங்கம் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறோம். மாநிலத்தினுடைய உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு தேவையான பணம் இங்கே மாநில அரசாங்கம் கேட்கும்போது மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறது, நீங்கள் தேர்தலை நடத்திவிட்டு வாருங்கள். ஏன்னா அப்படி தான் தர முடியும், அவங்களுக்கு உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு தர வேண்டிய பணத்தை அப்படி தான் தர முடியும். உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் அது சாத்தியமில்லை என்பதை மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. நானும் பத்திரிகையில் அதெல்லாம் பார்த்தேன். அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் இருக்கிற குளறுபடிகள்லாம் பார்த்தோம்னா இது நடப்பதற்காக வெளியிட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நடப்பதற்காக வெளியிடப்பட்டதா அல்லது தடை செய்வதற்காக வெளியிடப்பட்டதாங்கிற சந்தேகம் பெருத்த அளவில் எழுகிறது. இல்லை, இதில் திமுகவையும் நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்க. திமுக இன்னைக்கு கேட்டிருக்காரு தேர்தல் ஆணையர் பழனிசாமி எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியாக தான் தெரிகிறாருன்னு திரு ஸ்டாலின் சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க வழக்கு ஒன்றும் நிலுவையில் இருக்குது. அப்புறம் எப்படி திமுக இந்த ரோலில் கொண்டு வரீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஹியரிங்கில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்பொழுது என்ன அவங்க ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னு பார்த்து விட்டு தான் சொல்கிறேன். நான் பொத்தம் பொதுவாக சொல்லலை, கடந்த வாய்தால் வந்த ஆர்கியூமெண்ட்டில் திமுக இப்படி தான் சொல்லி கூறியது. 9 மாவட்டங்களில் மறுசீரமைப்பு செய்யலை, அதனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோரிக்கை சரி தவறுங்கிறது இல்லைங்க. நான் சொல்கிறேன் அப்போ தேர்தல் இப்போ நடத்த வேண்டாம், இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுங்கன்றாங்க. இவங்க வந்து இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லும்பொழுது கடைசியில் எங்கே போய் நிற்கும் கடைசியில்? அதாவது இன்டெரக்டாக கோரிக்கை என்ன, இப்போ நடத்த வேண்டாங்கிறது கோரிக்கை தான், அதான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். அதனால் விருப்பம் இல்லையோ எதுக்கு தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் வந்து. ஒரு குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், தேர்தலை சந்திக்க வேண்டும், அதைத்தான் மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. உடனடியாக தேர்தல் நடத்துங்க, பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் அதான் சொல்லுது, உடனடியாக நடத்துங்கன்னு தான் நான் சொல்கிறோம். ஆனால் நடத்துகிற மாதிரி பாவலாக காட்டப்படுகிறதே தவிர இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்தாமல் பார்த்துக்கலாமோன்னு தான் யோசிக்கிறாங்களோன்னு தோணுது பார்க்கும்பொழுது. நான் வந்து சொல்கிறேன் என்னுடைய பார்வை அது, எங்களுடைய பார்வை அது. ஏன் பார்வைனா அதுக்கு ரீசனிங் இருக்குது. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் போய் இப்போ பண்ண வேண்டாம், அதெல்லாம் மறுவரை இப்போ செஞ்சுட்டு அப்புறம் வந்து எலெக்ஷன் டேட் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு?
அதனால சொல்கிறேன் சார். இந்த மறைமுக தேர்தல்னு ஒன்று கொண்டு வந்ததே பாஜக போன்ற இந்த அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சமிக்கை கொடுக்க தான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் அதிகப்படியான சீட்டுகள் கேட்குறீங்க, மேயர் சீட்டு ஒரு ரெண்டு மூணு மாநகராட்சி கேட்குறதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்களா, தொந்தரவு பண்ணுறீங்களா எடப்பாடி அரசர் அப்படின்லாம் செய்திகள் வருது உண்மையாக? எங்களுடைய கேள்வி வந்து மறைமுக தேர்தல்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்கல்ல, அப்போ ஏன் 2018 சட்டமன்றத்தில் நேரடி தேர்தல்னு கொண்டு வந்தீங்க? செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது 2016 மறைமுக தேர்தல்னு கொண்டு வந்தாங்க, 2018 நேரடி தேர்தல்னு இதே அரசாங்கம் தான் கொண்டு வந்தது, இப்போ திருப்பி மறைமுக தேர்தல். இந்த 4 வருடத்தில் ஏன் 3 நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுக்கிறது? காரணம் என்ன? நேரடி தேர்தலில் இருக்க நல்ல அம்சங்கள்லாம் அமைச்சர் இவர் வேலுமணி சொன்னார், சட்டமன்றத்தில் சொன்னார், இப்போ அதெல்லாம் இல்லையா? அதென்ன காலாவதி ஆகிவிட்ட அந்த ரீசனிங்ஸ் அதெல்லாம். அதனால் நான் சொல்ல, ஏன் மாற்றி மாற்றி நடத்தணும்? இது வந்து அழுத்தம் அதிகமாக இருக்குன்றாங்க சார். நீங்கள் அதிகப்படியான மாநகராட்சி கேட்குறீங்களா, தொந்தரவு பண்ணுறீங்க, டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, தேசியங்கள் அடிப்படையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நாங்கள் இதை பற்றின கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தவே இல்லை, அதான் உண்மை. எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் கூட்டணி இருந்தது. இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கருத்தை நிலைப்பாட்டை நேற்றைக்கு முன்தினம் தமிழகத்துக்கு வந்த எங்களுடைய அகில இந்திய செயல் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய அகில இந்திய தலைமைக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி இருக்கா இல்லையா, நாங்கள் எப்படி பண்ண போகிறோம், எந்த மாதிரி எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்கிறதெல்லாம் அகில இந்திய தலைமை எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். பாஜக மாநில துணைத் தலைவர் திரு பிடி அரசகுமார் வந்து ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வராக வேண்டும், அதே போல் உள்ளாட்சியில் நல்லாட்சி கொடுத்த ஒரு தலைவர் ஸ்டாலின்னு பேசியிருக்காரு, அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் தேசிய தலைமைக்கு வந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கீங்க. திரு நரேந்திரகுமார் அனுப்பின கடிதத்துக்கு அவர் அனுப்பவே தகுதி இல்லைன்றாரு, இங்கே யாருமே என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒரு தொலைக்காட்சியில் அவர் பேசியிருக்காரு. எங்களுடைய மூத்த பொதுச் செயலாளர் திரு நரேந்திரன் எங்களுடைய பார்ட்டியோட ஸ்டாண்டில் தான் அவர் பிரதிபலித்திருக்கிறார். இது மாதிரி இது கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமைக்கு இது பற்றி தெரியும், மத்திய தலைமைக்கு தெரியும், அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது துரதிருஷ்டவசமானது, இந்த மாதிரி கமெண்ட் வந்து துரதிருஷ்டவசமானது. பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாறு தெரிந்தவர்கள் நிச்சயமாக வருத்தப்படுவார்கள். இன்றைக்கி வந்து வரலாறு தெரியலன்றீங்களோ, நான் சொல்வது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு நிச்சயமாக அண்ணா திமுகவை ஸ்டாலினை இப்படி பேசுவதை எந்த பாரதிய ஜனதா கட்சி தோன்றும் ஏற்றுக்க மாட்டாங்க. மனதை புண்படுத்துகின்ற விஷயம். திருமண நிகழ்வில் நான் பேசினது ஒரு மரபாக பேசியிருக்கேன், அதுக்கு திரு கேசவ விநாயகத்துக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன், ப்ளஸ் வந்து முரளிதர் ராவுக்கு ஒரு மெயில் மூலமாக நான் அறிக்கை கொடுத்துருக்கேன், என்ன பேசணுன்றது விளக்கம் கொடுத்துருக்கேன்றாரு. ஆனால் திரு நரேந்திரன் எல்லாம் வந்து எனக்கு வந்து கடிதம் எழுதி என்னை நீக்கிறதா, என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்றதுக்கெல்லாம் யாரும் பேசக்கூடாது, அதற்கான தகுதியே இல்லைன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். நான் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கவனிக்கலை, அப்படியே நான் உண்மையிலே கவனிக்கலை. இட்ஸ் அ நியூ ஸ்டேட்மெண்ட், ஓகே இருக்கட்டும். அப்படியே இருந்தாலும் கூட எங்களுடைய தலைமை, குறிப்பாக பொதுச் செயலாளர் அவர்கள், மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அகில இந்திய தலைமைக்கு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிகிறது. வெயிட் பண்ணி பார்ப்போம், தலைமை என்ன முடிவு பண்ணது வெயிட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இது பற்றி அதிகமாக பேசுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இல்லை, கட்சியின் தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் வாய்ஸ் திரு ஸ்டாலினை பாராட்டி இருக்கிறாரு, இது வந்து பெரிய ஒரு உதாரணமாக பேசு பொருளாக இருக்கிறதுனால தான் இந்த கேள்வி. அது அந்த நீங்கள் கேட்குறீங்க, எத்தனை முறை கேட்டாலும் எக்ஸ்பிளனேஷன் அது சாரா வாய்ஸ் பாஜகவோட வாய்ஸ் சார், எங்களுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிட்டிங்கன்னா எங்களுக்கு தலைவருக்கு பிறகு அமைப்பு பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், செயலாளர் இப்படி வரும். அதனால் எங்களுடைய சீனியர் ஜெனரல் செக்ரட்டரி திரு நரேந்திரனுடைய கடிதத்திலேயே இந்த பத்திரிகை செய்தியிலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறாரு பிஜேபி என்ன நினைக்குது இந்த ஸ்டேட்மெண்ட்டில், அவருடைய அந்த கருத்தை பற்றி கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னு அதில் சொல்லியிருக்குல்ல, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நன்றி சார். நன்றி.